Hi friends, welcome back to IST. So, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லைஃப் டைம், அதாவது நீங்கள் எந்த வெர்ஷன் வந்தாலும் நீங்கள் யுனைட்டியை வந்து ஆஃபிஷியல் வெப்சைட்லேருந்து ஹைலி கம்ப்ரஸ்டாக எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னா, என்னோடய லாஸ்ட் கமெண்ட்டை வந்து காமிக்கணும். ஸோ ப்ளீஸ், நெக்ஸ்ட் இஸ் யுனைட்டி 2020.1.9 ஹைலி கம்ப்ரஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட். ஸோ அது நான் அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். ஸோ நான் நல்லா ரியலைஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ நெட்டில்லாம் சர்ச் பண்ணி பார்த்தக்கப்புறம் கடைசியாக எப்படி வந்து நம்ம ஆஃபிஷியலாகவே எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் வந்து பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டில் நான் என்ன பண்ணிருந்தேன்னா, இந்த டெக்ஸ்போர்ட் வெப்சைட்லேருந்து தான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இதுவும் ஹைலி கம்ப்ரஸ் தான். ஸோ 1.6 GB தான். ஸோ நான் போன யூனிட்டி வெர்ஷன் வந்து இது தான் வந்து நான் டவுன்லோட் பண்ணேன். பட் எனக்கு வந்து நான் டவுன்லோட் பண்ணும்போது சில ஃபைல்ஸ்லாம் வந்து லாஸ்ட் ஆயிடுது. ஸோ சில பில்டின் ஷேடர்ஸ், ஸோ அந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் வந்து சோர்ஸ் கோட்லாம் வந்து கம்மியாகுது. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, யுனிட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்டே ஓப்பன் பண்ணேன். ஸோ இப்போ இருக்கிற யுனிட்டியோட வெர்ஷன் என்ன, 2020.1.10 வெர்ஷன் தான். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் பார்ப்பீங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா 2020.2 இன்னும் சீக்கிரத்தில் வந்துடும். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஐ ஆல்ரெடி ஹவ் யூனிட்டி, அதாவது என்கிட்ட ஆல்ரெடி யுனைட்டி இருந்தது, அதாவது யுனைட்டி ஹப். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு 5 MB to 4 MB தான் வரும். ஸோ இதில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அப்படி டவுன்லோட் பண்ணால் நியர்லி 7 GB வரும். ஸோ மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ, ஸோ இதெல்லாம் வந்து அப்டேட் ஆகி வரும். ஸோ அப்டேட் ஆகும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 7 ஒரு 8 வரைக்கும் வரும். ஸோ மினிமம் ஒரு 2 to 3, 4 அப்படி வரும். ஸோ 1 GB கீழே வந்து கண்டிப்பாக வந்து யூனிட்டி கிடைக்கவே கிடைக்காது. பட் நீங்கள் வந்து பொறுமையாக நிதானமாக ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வந்து ஏற்ற முடியும். ஸோ எப்படி அப்படின்னா, இங்கே கீழே அடிஷ்னல் டவுன்லோட்ஸ் இருக்குது. ஸோ இதில் டொரண்ட் டவுன்லோட் மட்டும்தான். ஸோ நான் எப்படி டொரண்ட்டை நான் வந்து ப்ரெஃபர் பண்ணேன்னா, ஸோ இப்போது நீங்கள் பிசி யூஸ் பண்ணுறீங்க இல்லை பேட்டரி பேக்கப் வேறு இல்லை அப்படின் போது, ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும்போது வந்து ஆஃப் ஆயிடும். சப்போஸ் அப்படி ஆஃப் ஆச்சுன்னா யூனிட்டி ஆக்சிலேட்டர், ஸோ இப்படிலாம் போகும்போது நம்மளுக்கு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணது வந்து வேஸ்ட்டாக போயிடும், அந்த ஃபைல் வந்து டெலீட் ஆயிடும். ஸோ மறுபடியும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ பணமும் வேஸ்ட் ஆகும், ஏன்னா நானும் அப்படி தான் பணம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணி தான் வந்து யூனிட்டி இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ ஆட் ஆன் பேக் போட்டு அப்படி தான் நான் வந்து ஏற்றினேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணேன்னா, யூனிட்டி தான் நான் ட்ரை பண்ணேன்னா, எனக்கு வந்து 1.5 GB அப்படிங்கும்போது நான் 1 GB மட்டும் தனியாக வந்து யூனிட்டி டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ நியர்லி 4 GB வந்து இருந்தது. ஸோ 1 GB நான் 5 days வந்து ஏற்றினேன். ஸோ 4 days ஏற்றலாம், கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நான் 5 days to 4 days வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணேன் யூனிட்டியை. ஸோ யூனிட்டி இன்ஸ்டால் பண்ணி ஸோ மீடியா ஃபயரில் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ மீடியா ஃபயர் நோ கூகுள் ட்ரைவில் வந்து நான் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களே இந்த நான் டவுன்லோட் பண்ண மாதிரி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் இப்போ காமிக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் டொரண்ட் டவுன்லோட் எடுத்தாங்க. ஸோ யார் கீழே வந்து உங்களுக்கு டொரண்ட் டவுன்லோட் ஆயிரும். ஸோ டொரண்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து டொரண்ட் ஃபைல் இல்லைன்னா நான் ஜஸ்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ வெப்பில் போய் நீங்கள் சும்மா டவுன்லோட் யூ டொரண்ட், ஸோ ஜஸ்ட் இப்படி அடிச்சிங்கன்னா போதும். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டே அங்கேயே இருக்கும். ஸோ இது நான் இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து வெப் யூஸ் பண்ணுறீங்கனாலும் வெப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெப் யூஸ் பண்ணுறதுனாலும் ஒரே இது தான். ஸோ இப்போ நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஷட் டவுன் ஆச்சுக்கணும்னாலும் மறுபடியும் கூட ரிசீவ் பண்ணிக்கலாம். நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா யூடரன் தான். ஸோ யூடரன் ப்ரோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் $20 per year வருது. அதனால் நீங்கள்
ஃப்ரீயாகவே வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் 5 MB கூட இல்லை. ஸோ இப்போது 20th August 2020 வந்து அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இது நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ எப்போவுமே ஸ்டாண்ட் ஸ்டோர் இன்ஸ்டாலர் போல் நீங்கள் தாராளமாக வந்து ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் யூனிட்டியை காமிக்கிறேன், ஆல்ரெடி இருக்குது. ஸோ ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து 7 அதாவது நியர்லி 8 GB வருது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஃபைல்ஸ் போகணும். ஸோ ஃபைல்ஸ் போனீங்கனாவே தெரியும். ஸோ மேக் இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணுறது எப்படின்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மேக் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ மேக்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ப்ராஸ்பெக்டி. ஸோ டவுன் டவுன்லோட் அப்படின்னு இருக்கும். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிப் ஆயிடும். ஸோ எக்ஸாம்பிள் நான் இதை காட்டுறேன். ஸோ டவுன் டவுன்லோட் பண்ணோம், ஸ்கிப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஈஸியாக அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நீங்கள் ஆனால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து டைம் ஸ்பெண்ட் ஆகும். ஏன்னா நீங்கள் ஹைலி கம்ப்ரஸ் வேணும்னு சொல்லுவீங்க, பட் நீங்கள் ஹைலி கம்ப்ரஸ் டவுன்லோட் பண்ணால் வந்து அது ஃபுல் வெர்ஷனாகவே இருக்காது. ஸோ எல்லோரும் மோட் பண்ணி தந்திருப்பாங்க. ஸோ நடுவுக்க ஃபைல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களோட ஸ்டாண்டர்ட் அசட்ஸ், ஸோ இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி ரிஜிட் பாடி, ஸோ யூனிட்டி சம்மந்தப்பட்டது தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஃபைல்ஸ்லாம் வந்து லாஸ்ட் ஆகுது. ஏன்னா நான் வந்து யூனிட்டி டவுன்லோட் பண்ணி அப்படி தான் வந்து என்னோட சில ஃபைல்ஸ்லாம் வந்து மிஸ் ஆச்சு. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுறவங்களுக்காகவே ப்ரிஃபர் பண்ணுறேன். சப்போஸ் இல்லை அப்படின்னா, ஸோ எனக்கு அந்த மாதிரிலாம் வேணாம்னா ஜஸ்ட் லாங் டேர்ம் சப்போர்ட் ரிலீஸ் அப்படின்னு தாங்க. ஸோ லாங் டேர்ம் சப்போர்ட் ரிலீஸ்னால் உங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி வேர்ஷன் தான், 2019 இந்த வேர்ஷன் தான் வந்து இப்போ லேஸ்ட்டாக தான் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு லாங் டேர்ம் வேறு, நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற நான் அப்போல காமிச்சது. ஸோ 2020.10 இந்த வெர்ஷன் வந்து பெட்டா வெர்ஷன், அதாவது புதுசாக வந்திருக்க வெர்ஷன் தான் வந்து பெட்டா வெர்ஷன். ஸோ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ண விட எல்டிஎஸ் சப்போர்ட் வந்து டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். ஸோ யா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து போன யூனிட்டி எப்படி டவுன்லோட், ஹைலி கம்ப்ரஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது போட்டதுலாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணதுனால தான் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ அவருக்காக நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அவர் இந்த வீடியோ பார்த்தாருனாலும் கூட தேங்க்ஸ். அண்ட் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.